ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை சன் டிவியில் பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிக்கு விஜய் அவர்களோட போக்கிரி படமும், ஈவினிங் 6:30 பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் அவர்களோட வீரம் படமும், நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட தானா சிறந்த கூட்ட படமும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த படங்களோட டைம் ஸ்டார்டிங்கை வச்சு நம்ம சொல்லிடலாம் டிஆர்பியில் யாருக்கு எங்குன்னு. ஏன்னா எந்த படம் டிஆர்பி அதிகமாக வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படத்தை தான் பிரைம் டைமில் போடுவாங்க. ஸோ போக்கிரி படத்தை நார்மல் டைமான 3 மணிக்கும், தானா சிறந்த கூட்டம் படத்தை நைட்டு 9 மணிக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. வீரம் படத்தை பிரைம் டைமான 6:30 PM டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே நம்ம ஆல்ரெடி வின்னு. பட் இருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங் யார் அதிகமாக வாங்குறவங்களோ அவங்க தான் ரியல் கெத்து. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நம்ம தலாஜித் அவர்கள் நடித்த விஸ்வாசம் படம் தான் இப்போ வரைக்கும் நம்பர் 1 டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ விஸ்வாசம் படத்தோட டிஆர்பி ரேட்டிங்கே விஜய் அவர்களோட பிகில் மாஸ்டர் 2 படமும் 1 அடிக்கு தவறிடுச்சு. விஸ்வாசம் படம் மூலமாக நம்ம தலாஜித் அவர்கள் தான் டிஆர்பி கிங்குன்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலாஜித் அவர்களோட படங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே சேட்டலைட் ரைட்ஸ் அதிகமான விலைக்கு விற்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அஜித், விஜய், சூர்யா ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா கமிங் சண்டே ஒரு செம ட்ரீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே டெலிகாஸ்ட் ஆகிற போக்கிரி, வீரம், தானா சேர்ந்த கூட்டம் படங்களில் நீங்கள் எந்த படம் பார்ப்பீங்கன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி தலையோட ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம தலை சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.